இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 20ஆம் தேதி அக்டோபர் புதன்கிழமை, வெனஸ்டே அக்டோபர் 20th. இந்த காலை உடன்படிக்கை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருடைய கிருபை சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பை கொடுத்துருப்பார். சரி, இன்றைக்கான உள்ள அந்த உடன்படிக்கை வார்த்தை மத்தேயு 26:52, Matthew 26:52. The Jesus said to him, "Put your sword back into its place, for all who take the sword will perish by the sword." 26:52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, "உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள்." பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். இது யாருக்கு சொல்கிறார்? ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்கிறார். எப்பொழுது சொல்லுகிறார்? கெஸ்தமனி தோட்டத்திலே இயேசுவை கைது செய்கிறார்கள். சிலுவையில் அறையர் அந்த சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அந்த மாலை, அந்த மாண்டி தர்ஸ்டே, அந்த வியாழக்கிழமை கெஸ்தமனை தோட்டத்தில் அவரை கைது செய்யும் பொழுது பேதுரு கத்தியால் ஒரு காதை அறுக்கிறார், வெட்டுறார்கள். அப்பொழுதான் இயேசுசாமி சொல்கிறார், "உன் பட்டயத்தை அந்த உரையிலே போடு." பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்திலே. இன்றைக்கு உலக வரலாற்றை நாம் பார்க்கிறோம், வன்முறையை பயன்படுத்தினவர்கள், பட்டயத்தை எடுத்தவர்கள் அதிலே மடிந்து போனார்கள். ஆமாம் தானுங்களே, இன்றைக்கி உலகம் வன்முறையினால் பட்டயத்தினாலே ஆட்கொள்ள பார்க்குறாங்க, ஆட்சி செய்ய பார்க்குறாங்க, அல்லது வன்முறையினாலே தங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற பார்க்கிறார்கள். இன்றைக்கி குடும்பத்தில் வன்முறை, சமுதாயத்தில் வன்முறை, நாடு உலகம் எல்லாமே இந்த வன்முறை அதிகரித்து இருக்கிறது, மேலோங்கி கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வன்முறையை மிகவும் ஆண்டவர் கண்டிக்கிறார். இயேசப்பா வந்து எப்பொழுதும் அன்பை குறித்து தான் அதிகமாக பேசுவார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சீஷர்களை பார்த்து, பட்டயத்தை எடுத்து அந்த உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் அதனாலே மரிப்பார்கள், அழிவார்கள். அதனால் சகோதரனே, சகோதரியே, உன்னை ஒருவேளை எதிர்க்கலாம், ஏன் உன்னை கொல்லக்கூட சதி செய்வார்கள், உன்னை கொலை செய்யக்கூட, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இறுக்கமான சம்பவங்கள், சூழ்நிலைகள் வரலாம். கலங்காதே, அது உன் எதிராளி யாராயிருந்தாலும் உன் எதிராளி நிச்சயமாக வீழ்ந்து போவார்கள். என் ஆண்டு சொல்கிறார், வன்முறையை தூண்டுகிறவன், வன்முறையை ஈடுபடுகிறான், அந்த வன்முறையில் தான் மறிப்பான் என்று சொல்லிட்டார். அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். இந்த உலகத்திலே நான் எவ்வளோ பேரை கோட் பண்ணலாம், எவ்வளோ பேர் வரலாற்றில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் உலகத்தை ஆள வேண்டும் என்று நெப்போலியன் நினைத்தார், ஹிட்லர் நினைத்தார். ஏன், நம்ம 100 ஆண்டு காலத்தில் நான் பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆகவே நீ கலங்க தேவையில்லை. நம் ஆண்டவர் இயேசு பெரியவர், அவர் உன்னுடன் இருக்கிறார். ஆகவே தீமையான சிந்தனையிலே அணுகாதீங்க. தீமையான ஒரு தீமையானதை எப்படியாவது தீமையை செய்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, பட்டயத்தை எடுத்தால் நீ அதில் தான் சாகுவேன். அதனால் ஆண்டவருடைய அன்பிலே நிறைந்தவர்களாக, அன்பு காட்டுகிறவர்களாக மாறுங்கள். உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்து கொள்வார். ஜெபம் செய்வோம். நல்லாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உலகத்திற்கே ஒரு அருமையான ஒரு ஆலோசனை நீ கொடுத்துருக்கிறீர் சுவாமி. எவ்வளோ உண்மை, எவ்வளோ சத்தியம் ஆண்டவரே. பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தில் தான் அழிந்து போவார்கள். உண்மை ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க.
எங்கள் வாழ்க்கையிலே வன்முறைகள் இல்லாதபடி ஆண்டவரே எங்களுக்கு எங்களை நடத்துங்க. எதிர்ப்புகள் வரும்பொழுது ஆண்டவரே, பழி வாங்குதல் வரும்பொழுது நாங்கள் உம்மை போல அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனப்பக்குவத்தை கொடுங்க. சிலுவையிலே நீர் சொன்னீரே, பிதாவே இவர்களை மன்னியுங்க, பட்டயத்தை எடுத்து உரையிலே போடு என்று பேதுருக்கு சொன்னீங்களே ஐயா, இதையெல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்து எங்களை ஒப்பு கொடுக்க கிருபி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டராக இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, தைரியமாக இருங்க. பட்டயத்தை எடுக்கிறவன் அந்த பட்டயத்தினால தான் சாவான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதன் வார்த்தை நடக்கும் நிச்சயம். ஆகவே நீ கலங்காதே, உனக்கு ஜெயம் உண்டு. டேக் கேர், அண்ட் காட் பிளெஸ்.